என்னடா பேருதான் சோழன்னு பார்த்தா ராஜ வாழ்க்கை போல இருக்கு. 4 பைலட், 40 செக்யூரிட்டி, வாழ்க்கை தான் எல்லாம் உங்க தெய்வனா. வா 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 வா, உட்கார் 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 உட்கார்றா. ஏண்டா 5000 சம்பளத்துக்கே உனக்கு இவனுங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறப்போ உன்னை அமைச்சராக்கின எனக்கு நீ எப்படி இருக்கணும்? என்ன வார்த்தைனா அது? உனக்கு என்ன வேணும் சொல்லுனா? சும்மா பேசலான்னுதான். இங்கேயானா குப்பம் சாக்கடை வண்டியில் உட்காரலாம்ண்ணா, ஏசி இருக்குண்ணா. ஏன் நாம் இங்கேருந்து வந்தவனுங்க தானே, இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து நீயும் நானும் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. டேய் ரெண்டு டீ சொல்லு, சாப்பிடு. டேய் டிராஃபிக்கை க்ளியர் பண்ணுங்கடா. சார் டிராஃபிக்கை முடிக்கிட்டு நில்லு. என்னைய பார்க்கறதுக்கு நீ வரணுமாண்ணா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனேண்ணா. இந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த குப்பையில இருந்து உன கூட்டிட்டு போய் தானே வார்டு வட்டம் எம்எல்ஏ எம்பி மந்திரியன் ஆக்கின. அந்த காலமே வேறண்ணா. வேணும்னா திரும்ப அங்கேயே போறியா? என்னண்ணா இத பாரு, உனக்கே தெரியும் அப்துல்லா சதா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணுனா கத்தி மாதிரி. அவங்க தான் என் ஆயுதம். அவங்க கேட்டு நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. தெரியும்ண்ணா, எனக்கு இந்த 5 வருஷ பவர் எல்லாம் பிடிக்காது. ஆயுசுக்கு நான் தான் பவர். ஆனா இவன் உன் மாதிரி எம்பி ஆகணுமா? டேய் எம்பி ஆன யார சொல்ல வேண்டியதாடா, இதுக்கெல்லாம் அண்ணன் சொல்லிட்டு இத பெரிய விஷயமா? அதே இப்படிதானே போன வாட்டியும் சொன்னேன். போன வாட்டியும் சொன்னா ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கூட வாங்கி தரேன் சொன்னேன். அத கூட சொன்னா சரி சரி முடிச்சுனா விட்டு விட்டு. அவனுக்கு எம்பி சீட்டு, இவனுக்கு கான்ட்ராக்ட், வரணும் வாங்குற. ஹாய் அஞ்சலி. ஹாய். என்ன இதனை வீட்டுக்கு வந்து சொல்லிருந்தனா நல்லா இருந்திருக்கும். நோ நோ நோ, அந்த நேரத்துல வர்றது சரியில்லல்ல. நீ எந்த நேரம் வந்திருந்தாலும் என் குடும்பம் அப்படிதான். என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் அவங்களுக்கு பட்டத்து ராணி. அந்த மாதிரி நினைப்பு அவங்களுக்கு. நினைச்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன? கிடைக்கூடாது. என்னை நம்புங்க, உங்களை நான் மோசம் பண்ண மாட்டேன். முடிஞ்சா முதல்ல அவனை போட்டு தள்ளுங்க. டேய் முடிஞ்சாவா? யார்கிட்ட பேச மறந்துட்டியா? முதல்ல அழைச்சி உட்காரடா, சும்மா அவசரப்படாத. முதல்ல அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? வெட்டன அண்ணன் வேணான்னு வரா? அந்த காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ல அவனை கண்டு தூரமா விட்டுருக்கணும். நாளைக்கு அவன் இடத்துல பூந்து அவனை தூக்குறேன். அப்புறம் பாக்குறா அண்ணன்.
அதுதான் எனக்கும் புரியல. நிச்சயமா பட்டாபு இதை செய்யல. கண்ணை சிமிட்ட நேரத்தில் அவன் கதையை முடிச்சவன் யாரா இருக்க முடியும்? ஆர்டிஎஸோட எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா அதில் ஒருத்தன் தான் பண்ணிருக்கணும். என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், நம்ம கையால் அவன் சாவல. சதா சதா என்ன நண்பா, பயங்கர டென்ஷனா இருக்கிற? அதை அப்பா கேக்குற ஆதி, எப்போவாது புல்லட் கண்ணில் தண்ணி பார்த்துருக்கியா? நாலு வயசில் அழுதது, அதுக்கப்புறம் இப்போ அப்பா அழுகுறேன். ஏன், என்னாச்சு? சதாவை சுட்டு கொண்டுட்டாங்கப்பா. உனக்கும் சதாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆதி, நல்ல வேளை இதை யாரும் கேட்கல. நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக சதா கண்ட்ரோல், சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக இந்த புல்லட் கண்ட்ரோல். ரெண்டு பேருமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டோ ஓட்டினு ஆட்டிக்கிட்டு இருந்தோம்ப்பா. இப்போ சதாவை போயிட்டான், விட்டு ஆட்டுறதுக்கு ஒரு விரல் குறைஞ்சி போச்சுப்பா. அப்படியா, எப்படி சுட்டாங்க? அதை ஏன் கேட்குறேன், பெரிய கதை. ஒரு வண்டியில வந்த எதிரிகள்லாம் துப்பாக்கி எடுத்து சதாவை டுப்பு 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 டுப்புன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த புல்லட் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? கப்புன உள்ள பூந்து டப்பு டப்பு டப்புன்னு ஏற மூணு புல்லட்டை பிடிச்சு மறுபடியும் ரிவால்வர்க்குள்ள போட்டு செட் பண்ற கேப்ல சதாவை ஆப்படிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா அவனுங்களுக்கு நான் ஒரு மேப் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் என்ன செஞ்சிருப்ப? சொல்ல மாட்டேன், செய்வேன். எங்க செய்ய? நீ குழந்தைப்பா, கிளாஸ்க்கு போ. இதெல்லாம் பெரிய மனுஷங்க செய்யறது. சதாவை கொன்னதே நான் தான்டா. இதை பார், நான் சோகமா இருக்கேன்றதுக்காக என்ன ஜோக் அடிச்சு சிரிக்க வைக்காத, கிளாஸ்க்கு போ. உண்மையிலே இதுலதான் சுட்ட. ஐயோ, பீச்சாங்கையை காட்டு, சோத்தாங்கையை. டேய், ரெண்டு பேருக்கு டீ வாங்கிட்டு வாங்க, போங்கடா. ஆதி, இனிமே பசங்க இருக்க போது இந்த மாதிரி மேஜிக் வித்தை எல்லாம் காட்டாதப்பா. ஏன்னா இப்பத்தான் நான் லைட்டா ரவுடிசம் டெவலப் பண்ணி டீ வரைக்கும் வந்திருக்கேன். அதை அப்படியே டிஃபன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், கெடுத்து விட்டுறாதப்பா. இங்க பந்து பண்றேன் பந்தா பண்றதை விட்டுட்டு ஆர்டிஎக்ஸோட மார்க்கெட் ஏரியா போய் கடையெல்லாம் அடிச்சு நோறுக்கணும்னு வச்சுக்க. அவருக்கு உடனே நியூஸ் போவோம், உனக்கு டீ டிஃபன் என்ன பிரியாணியே வாங்கி கொடுப்பாரு. தேங்க்யூ ஆதி.